அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால், லண்டன் சிஸ்டத்திலே இந்த ஓப்பனிங்கை பயன்படுத்தி மக்னஸ் கார்ல்சன் மற்றும் மேரின் பொஷியோக்ஷி ஆகியோர் மேற்கொண்ட அந்த நகர்வுகளின் ஊடாக இந்த ஆட்டத்திலே மக்னஸ் கார்ல்சன் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்பதனை பார்க்கலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், இப்பொழுது நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது மூ டி ஃபோர், அடுத்தது டி ஃபைவ், பிஷப் எஃப் ஃபோர், நைட் எஃப் சிக்ஸ், இ த்ரீ சி ஃபைவ், அடுத்தது சி த்ரீ, நைட் சி சிக்ஸ், நைட் டி டூ, அடுத்தது இ சிக்ஸ், அடுத்தது நைட் ஜி எஃப் த்ரீ, அடுத்தது பிஷப் டி சிக்ஸ், ஓகே, அடுத்தது பிஷப் ஜி த்ரீ, அண்ட் இதன் இந்த நகரை பாருங்கள், அடுத்த நகர் வந்து பிஷப் ஜி த்ரீ. பிஷப் ஜி த்ரீக்கு நகர்த்தியதன் பிற்பாடு பல அட்டாக்குகள் இது இடம்பெறப் போகின்றது. அதாவது இங்கே பாருங்கள், இந்த பிஷப்பானது அதாவது எஃப் ஒன்னில் இருக்கின்ற இந்த பிஷப் இங்கே பாருங்கள் டி த்ரீக்கு நகர்த்தப்படலாம், அல்லாவிட்டால் ஏச் டூவில் இருக்கின்ற சிப்பாய் இந்த மந்திரியை வெட்டுமாக இருந்தால் அந்த சிப்பாயினால் அந்த மந்திரியை கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். மற்றும் இந்த ரூக்கானது இந்த சிப்பாயை வெட்டக்கூடியதாக அமையும். ஓகே, பாருங்கள், அடுத்த பகுதிக்குள், அடுத்த மூவுக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். அடுத்த மூவ் வந்து காசிலிங். ஓகே, அடுத்த மூவ் பிஷப் பி ஃபைவ். ஓகே, அடுத்த நகர்வு, அடுத்தது நைட் இ செவன். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் டி த்ரீ, பி சிக்ஸ், அடுத்தது இ ஃபோர், டி க்ராஸ் இ ஃபோர். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் நைக்ராஸ் இ ஃபோர். ஓகே, அடுத்தது நைக்ராஸ் இ ஃபோர், அடுத்தது பிஷப் க்ராஸ் இ ஃபோர், அடுத்தது ரூக் வி எயிட், அடுத்தது டி க்ராஸ் சி ஃபைவ். ஆம், இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த பிளேக் மந்திரியானது இந்த மந்திரியினால் இங்கே பின் செய்கின்றது. எனவே இதை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த மந்திரியானது, அதாவது பாருங்கள், இங்கே காட்டப்படுகின்ற டி சிக்ஸில் இருக்கின்ற இந்த மந்திரியானது இதை வெட்ட வேண்டும். இதை வெட்டி அதன் ஊடாக இதுவும் ஒரு தோல்வியான நிலையே இந்த விளக்கு ஏற்படுத்தும். அது எவ்வாறு என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வு பிஷப் க்ராஸ் ஜி த்ரீ. ஓகே, அடுத்தது ஏச் க்ராஸ் ஜி த்ரீ, அடுத்தது எஃப் ஃபைவ். ஓகே, அடுத்த நகர்வு குயின் க்ராஸ் டி எயிட். ஆம், இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு ரூக் க்ராஸ் டி எயிட், அடுத்தது சி சிக்ஸ், நைட் டி ஃபைவ். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் க்ராஸ் டி ஃபைவ், அடுத்த நகர்வு ரூ க்ராஸ் டி ஃபைவ். இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இப்பொழுது ஓரளவு வெற்றான நிலையிலே இந்த ஒயிட் காணப்படுகின்றது. அடுத்த நகர்வு ரூக் டி ஒன். இப்பொழுது பார்க்கலாம் என்ன, ரூ க்ராஸ் டி ஒன், ரூக்கும் ரூக்கும் கேப்சர் பண்ணப்படுகின்றது. அடுத்தது கிங் க்ராஸ் டி ஒன். ஓகே, அடுத்தது பிஷப் ஏ சிக்ஸ், அடுத்த நகர்வு நைட் இ ஃபைவ்,
Rook c8. அடுத்தது c4, அடுத்தது b5. ஓகே, அடுத்த நகர்வு வந்து b4, அடுத்தது b கிராஸ் c4, அடுத்தது a4, ரூக் d8 அண்ட் செக். அடுத்தது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு கிங் c2 and rook d5 and a4. அடுத்த நகர்வு இந்த பிஷப் ஆனது இங்கே நகர்த்தப்படுகின்றது, c8க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது, அதன் பிறகு சிப்பா இங்கே நகர்த்தப்பட, அடுத்து இந்த சிப்பா இங்கே நகர்த்த இது வெட்டுகின்றது, இதை வெட்ட இப்பொழுது இந்த நைட் கிங் இங்கே நகர்த்தப்படுகின்றது, அடுத்த நகர்விலே இந்த ரூக்கினால் இந்த சிப்பாய் வெட்டப்படுகின்றது, இப்பொழுது இங்கே நகர்த்தப்படுகின்றது, மீண்டும் இது பின்னோக்கி நகர்த்தப்படுகின்றது. பார்க்கலாம், இந்த சிப்பா இங்கே நகர்த்தப்பட, இப்பொழுது இங்கே ரூக் இங்கே நகர்த்தப்படுகின்றது, அடுத்த ரூக் இங்கே நோக்கி நகர்த்தப்படுகின்றது. இப்பொழுது பாருங்கள் ஆட்டம், இங்கே செக் அடிக்கின்றது ரூக்கினால், செக் அடிக்க ரூக் இங்கே நகர்த்த, இப்பொழுது இது வெட்டப்படுகின்றது, அடுத்த ரூக் இங்கே வந்து இந்த காயப்பட்ட, இது இங்கே நகர்த்துகின்றது, இதை வெட்ட, இது இங்கே செல்கின்றது, இது இங்கே ஒட்டி செக், இது இங்கே நகர்த்தப்பட, இப்போ ரூக் இங்கே நகர்த்துகின்றது, அடுத்தது இங்கே செக், செக் அடிக்கிறது இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வு இங்கே பார்க்கலாம் என்ன போனது, இந்த ரூக்கானது இதை வெட்டுகின்றது, இதை வெட்ட இது இங்கே நகர்த்தப்படுகின்றது, இப்போ ரூக் இங்கே நகர்த்தப்பட, இப்போ இது வட்டி செக் அடிக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வு இது இங்கே நகர்த்த, அடுத்தது ரூக் இங்கே நகர்த்தப்படுகின்றது, இப்பொழுது இங்கே நகர்த்தப்பட, இப்பொழுது இங்கே நகர்த்த, இது இங்கே நகர்த்த. இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள், இந்த பிளாக் ரிசைன் பண்ண வேண்டிய நிலை காணப்படுகின்றது, இது இங்கே நகர்த்தப்படுகின்றது, அடுத்தது இங்கே, இது இங்கே செக், இங்கே போக இங்கே செல்கின்றது, அடுத்தது இங்கே, அடுத்தது இங்கே நகர்த்தப்பட, இது இங்கே நகர்த்தப்பட, இது இங்கே நகர்த்தப்பட, இது இங்கே, இது இங்கே நகர்த்தப்படுகின்றது, ராஜாவுக்கு செக், அடுத்தது இங்கே. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், இது இங்கே நகர்த்த, இது இப்பொழுது வெட்டுகின்றது பதிலுக்கு. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே பிளேக் ரிசைன் பண்ண வேண்டிய நிலை காணப்படுகின்றது, ஏனென்றால் இது இங்கே நகர்த்த, இது இங்கே நகர்த்தப்படுகின்றது, இப்பொழுது வெட்டுகின்றது, பட் இது இங்கே வருகின்றது, பட் இது பின்னோக்கி நகர்த்தப்படுகின்ற வைப்போம், இப்பொழுது இங்கே பியூட்டிஃபுல் குயின் பெறப்படுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கு, அதாவது மேக்னஸ் கார்ல்சன் இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை பெறுகின்றார் இந்த லண்டன் சிஸ்டம் ஓப்பனிங்கை பயன்படுத்தி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.